கிச்சன் கோன்ற பிராண்ட்ல இருந்து நமக்கு ஒரு ரெண்டு ப்ராடக்ட் அனுப்பி இருக்காங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. ஒன்னு வந்து salt and pepper shaker, இன்னொன்னு வந்து salt and pepper grinder. இது வந்து rechargeable grinder. இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா spice shaker. இது ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஸ்டைலிஷா எலிகண்டா இருக்கு. நல்ல குவாலிட்டியும் நல்லா இருக்கு. குவாண்டிட்டி பாருங்க ரொம்பவே பெருசா இருக்கு. நம்ம அடிக்கடி ரீஃபில் பண்ணனும்னு அவசியம் இருக்காது. ஓபன் பண்ணா இன்னும் வைட் ஓப்பனிங் இருக்கு. நிறைய பெப்பர் salt ஷேக்கர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபன் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். நமக்கு பெப்பரை கொட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கும். இதுல வந்து ஈஸியா இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் சர்ஃபேஸ் வேணும்னு சொல்லிட்டு கிளாஸ் பாட்டிலா வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹோல்ஸ் இருக்கும். அட்ஜஸ்டபிள் ஹோல்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு பெப்பர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஹிமாலயன் சால்ட் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹிமாலயன் சால்ட்டுக்கு நல்லாவே யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ரீசார்ஜபிள் ஸ்பைஸ் கிரைண்டர். இந்த மாதிரி ரீசார்ஜ் வயர் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இது எப்படி இது பார்க்கவே ரொம்ப ஸ்டைலா இருக்கு. இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப், நல்ல ஸ்டைலிஷா எலிகண்டா இருக்கு. இது வந்து என்னன்னா இது வந்து கிராவிட்டியில ஆப்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்லி ஆப்ரேட்டட் பை கிராவிட்டி. என்னன்னா இந்த பட்டன் இப்படி பிரஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி டர்ன் பண்ணா இப்படி டர்ன் பண்ணா ஆன் ஆயிடும். திரும்பி லிஃப்ட் பண்ணிட்டோம்னா ஆஃப் ஆயிடும். இது ஆட்டோமேட்டிக்லி ஆப்ரேட்டட் பை கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இது ரீசார்ஜபிள், நமக்கு சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இதுல அட்ஜஸ்டபிள் கோஸ்னஸ் இருக்கு. அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஃபைனா கிரைண்ட் பண்ணணுமோ இல்ல மீடியமா இல்ல ரொம்ப கோஸா வேணுமா அந்த அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இத பட்டனை பிரஸ் பண்ணி இப்படி வச்சுக்கணும். அப்ப நமக்கு பெப்பர் இதுல கிரைண்ட் ஆகி விழுவோம். பார்க்க அழகாவே இருக்கு. இது ஆனா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாப்போம். கொஞ்சமா பெப்பர் இதுல உள்ள போட்டு கிரைண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுல பெப்பரை கொஞ்சம் ஆட் பண்றேன். இப்படி லிஃப்ட் பண்ணா ஸ்டாப் ஆயிடும். இப்படி திரும்பி திருப்பிட்டேனா ஆன் ஆயிடுது. இதுதான் ஆட்டோமேட்டிக்லி ஆப்ரேட்டட் பை கிராவிட்டின்னு சொல்றாங்க. கோஸ்ல செட் பண்ணியிருக்கேன் இது. அப்ப பாத்தீங்கன்னா நல்ல கோஸா தான் அரைச்சிருக்கு. இப்ப நர நரந்தா இருக்கு. இப்ப நம்ம அடுத்து ஃபைன்ல வச்சு அரைச்சு பார்ப்போம். இப்ப நான் ஃபைன்ல செட் பண்ணியிருக்கேன். இப்ப திருப்பிட்டோன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இந்த சைடு நல்லாவே ஃபைனா இருக்கு. நல்லாவே ஃபைனா இருக்கு. இது கொஞ்சம் நர நரன்னு இருக்கு. இது வந்து கொஞ்சம் கோசு, இது வந்து ஃபைனு. இது வந்து சால்ட் ஷேக்கர். இதுல ஹிமாலயன் பிங்க் சால்ட் போட்டுக்கலாம். கல்லுப்பு கல்லுப்பு போட்டோம்னா நம்ம ஒய்டு ஓப்பனிங் இந்த மாதிரி ஒய்டா வச்சுக்கலாம். நான் வந்து இப்ப என்கிட்ட ஃபைன் சால்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த சின்னது வச்சுக்கிறேன். இந்த ஹோலை வச்சுட்டு இப்படி போட்டா உப்பு வந்துடும். இப்பெல்லாம் நல்லா கொட்டியிருக்கு. ரெண்டு ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணு, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.